மாவட்டத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பாப்பநாட்டியம் பாளையம் பகுதி மகளிர் அணி செயலாளர். என் பேர் வந்து சங்கீதா. நான் வந்து ஒரு அறிஞர் வகுப்பை சேர்ந்தவள். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய எங்கள் இனத்தவர் எல்லாருமே வந்து ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் எங்களை இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் மாண்புமிகு மினிஸ்டர் வந்து எஸ்பி வேல்மணி அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாக்காக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக உடனுக்குடன் எங்களுக்கு வந்து தீர்த்தி வைக்கிறாங்க. இப்போ கூட வந்துட்டு எங்கள் வார்டு செயலாளர் அவர்கள் திரு மோகன்ராஜ் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு எங்கள் வார்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்திருந்தார். எந்த ஒரு முதலமைச்சரும் வந்துட்டு ஒரு சின்ன ஏரியா கூட ஒரு 10-10 ரோட்டில் வந்து எப்பயுமே நிற்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஏழ்மையின் முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் முதலமைச்சர் அவர் வந்து 2021 அவர் மட்டும்தான் ஆட்சியை பிடிப்பார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் வருகை என வரவேற்கிறேன். எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும்னு நான் எங்கள் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன், இறைவன் கிட்டேயும் வேண்டிக்கிறேன். நன்றி.